சென்னை ஆரேபுரம் விவகாரத்தில் தமிழக அரசு சட்டத்தை மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டுள்ளதாக அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தீக்குளித்து உயிரிழந்த கண்ணையாவின் குடும்பத்திற்கு போதிய இழப்பீடு மற்றும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு மேல்முறையீடு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொழும்புவில் போராட்டக்காரர்கள் மற்றும் ராஜபக்ச ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் ஆளுங்கட்சி எம்பி ஒருவர் உயிரிழந்தார். வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வன்முறை சம்பவத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் எம்பியான அமர கீர்த்தி அத்துக்கோரள உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச விலகிய நிலையில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் உட்பட ஆளுங்கட்சித் தலைவர்களின் வீடு அலுவலகங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது. தீ வைப்பு சம்பவங்களால் இலங்கையின் பல்வேறு இடங்களில் பதற்றம் நிலவுவதால் மக்கள் வன்முறையை கைவிட்டுவிட்டு அமைதியை பேண வேண்டுமென இலங்கை அதிபர் கோத்தபாய ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள துணிக்கடையின் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து துணிக்கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வேப்பேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரியவந்துள்ளது. நடிகர் நடிகைகள் மற்றும் சினிமா பிரமுகர்கள் குறித்து தன்னிடமுள்ள ஆதாரங்களை வைத்தே சமூக வலைதளத்தில் பேசி வருவதாக நடிகர் பயல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். தன்மீது தவறான குற்றச்சாட்டு கூறி வருவதுடன் மிரட்டல் விடுத்துள்ள சினிமா தயாரிப்பாளர் கே ராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பயல்வான் ரங்கநாதன் இவ்வாறு தெரிவித்தார். சித்திரை மாத கோவில் திருவிழாக்களில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் நிகழ்ச்சிகள் மாலை 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11 மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். சென்னை மயிலாப்பூர் இரட்டை கொலை வழக்கில் பண்ணை வீட்டில் தோண்டி எடுக்கப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இன்று இரவு ஸ்ரீகாந்தின் மகன் மகள் ஆகியோர் அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் அஞ்சலிக்கு பின் இருவரின் உடல்களும் மயிலாப்பூர் மயானத்தில் எரியூட்டப்படுகிறது. தனது தந்தை மரணத்திற்கு அரசு அதிகாரிகள்தான் காரணம் என சென்னை ஆரேபுரத்தில் தீக்குளித்து உயிரிழந்த முதியவர் கண்ணையாவின் மகன் திரு சுரேஷ் தெரிவித்துள்ளார். இப்பகுதியிலேயே அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்பதே தனது தந்தையின் கடைசி ஆசை என்றும் உருக்கத்துடன் குறிப்பிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையில் அரசு பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அரசு பணியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகவிலைப்படி மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி குமாரி, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவடைந்துள்ளது. இது முதலீட்டாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதற்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். திரு மோடி தற்போது முதலமைச்சராக இருந்தால் மத்திய அரசை தேச விரோத அரசு என சாடியிருப்பார் என்றும் பிரதமர் மோடி தற்போது அமைதியாக இருப்பது ஏன் எனவும் வினவியுள்ளார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியால் அரசுக்கு எதிராக மக்கள் போராடி வரும் நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச விலகினார். ராஜபக்ச பதவி விலகியதைத் தொடர்ந்து இலங்கை அமைச்சரவையும் கலைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இடைக்கால அமைச்சரவை அமைக்கப்படும் எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
இலங்கையில் கோத்தபய மஹிந்த ராஜபக்ச பதவி விலக வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் வன்முறை வெடித்ததன் காரணமாக முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக இலங்கை முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஷாஹீன்பாக் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தியதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. ஷாஹீன்பாக் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து சிபிஎம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட நபர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தியது. பீகார் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அண்மையில் நடத்திய தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ள விவகாரம் அம்பலமானதை அடுத்து அந்த மாநிலம் முழுவதும் 1083 மையங்களில் நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பீகார் காங்கிரஸ் தலைவர் திரு பிரேம் சந்திர மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். இரண்டாம் உலகப்போரில் வெற்றி பெற்ற 77வது ஆண்டு தினத்தையொட்டி பெலாரஸ் நாட்டில் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. தலைநகர் மின்ஸ்கில் பெலாரஸ் ரஷ்ய கொடிகளுடன் அணிவகுத்த ராணுவ வீரர்கள் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் புகைப்படங்களையும் ஏந்தி சென்றனர். சீன தலைநகர் பீஜிங்கில் கொரோனா பாதிப்பு வேகமாக பரவி வருவதை அடுத்து கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமான சாலைகள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் தினசரி மேற்கொள்ளப்பட்டு வந்த கொரோனா பரிசோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகேயுள்ள கீழையப்பட்டி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டில் மாடு முட்டியதில் ஒருவர் பலியானார். 25 பேர் காயமடைந்தனர். மாடு முட்டியதில் உயிரிழந்த சீராவயல் புதூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மலேசியாவில் உயிரிழந்த தந்தையின் உடலை தாயகத்திற்கு கொண்டுவர வசதியில்லாததால் அவரது உடலை அங்கேயே அடக்கம் செய்ய கோரி உயிரிழந்த மதியழகனின் மகள்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் கொத்தங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் மலேசியாவில் உள்ள ஹோட்டலில் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். அந்த நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தரும்படியும் அவரது மகள்கள் கோரியுள்ளனர். புதுக்கோட்டை விராலிமலை கொடும்பாளூர் பகுதியைச் சேர்ந்த லோடு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வாகனத்தின் டயர் வெடித்து சாலையோர மரத்தில் மோதியதில் படுகாயமடைந்தார். திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை அடுத்து அவரது இரண்டு சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் இரண்டு கருவழிகள் தானமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இளைஞரின் உடலுக்கு திருச்சி மருத்துவமனையின் முதல்வர் மரியாதை செலுத்தினார். வாணியம்பாடி கிளைச் சிறையில் பிரஷர் குக்கர் வெடித்ததில் விசாரணை கைதி ஒருவர் காயமடைந்தார். சாராயம் விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜ் வாணியம்பாடி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் குக்கர் வெடித்ததில் அவர் காயமடைந்தார். இதையடுத்து சிறை கண்காணிப்பாளர் தனவேல் முருகன் கோவிந்தராஜை வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கங்களின் போராட்டக் குழுவினர் பழைய ஓய்வூதியம், சிறப்பு காலமுறை, தொகுப்பூதியம் பெறுவோருக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள், நியாய விலைக்கடை ஊழியர்கள் உட்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தீ விபத்து ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்வது குறித்து பத்திராயிருப்பு தீயணைப்புத்துறை சார்பில் அரசு மருத்துவமனையில் பணியாளர்களுக்கு செயல்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் தீ விபத்து ஏற்படும் பொழுது சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு மீட்க வேண்டும் என்பது குறித்தும் தீயணைப்புத்துறையினர் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஹிந்தி திணிப்பு என்பது இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
முன்னதாக புதுச்சேரிக்கு இன்று வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவை வளாகத்தில் சந்தித்து பேசினார். ஓசூரை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது வனவிலங்குகளால் விளைநிலங்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கி வனவிலங்குகள் படையெடுப்பதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100 மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் குழு சார்பில் ஆண்டுதோறும் மேட்டூர் அணை திறப்பு குறித்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து வருகிறது. இதேபோல் நடப்பு ஆண்டு மேட்டூர் அணை பாசன பகுதிக்கு பாசனத்திற்காக ஜூன் மாதம் 12 தேதி அணையை திறக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது. முன்னதாக மேட்டூர் அணை பாசன பகுதி பயிர் சாகுபடியும் நீர் வழங்கல் திட்டமும் என்ற புத்தகத்தினை மூத்த வேளாண் வல்லுநர் குழு வெளியிட்டது. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் அலுவலகம் முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஆய்வின்போது மக்களின் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கடுமையாக கடிந்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டு வேலைக்காக ஓமன் நாட்டிற்கு சென்ற நிலையில் அங்கு வேலை கிடைக்காமல் உணவின்றி தவித்து வருவதாகவும் தன்னை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வாட்ஸ்ஆப் வீடியோ மூலம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உணவகத்தில் ஏற்பட்ட தகராறில் இருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள தனியார் உணவகத்திற்கு சென்று எடிசன் உணவருந்திய போது அங்கிருந்த ஷண்பகம் என்பவருடன் திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் காமரெட்டி மாவட்டம் எலாரெட்டி பகுதியில் 25 பேர் பயணம் செய்த வேனும் எதிரே வந்த லாரியும் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலா 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். தெற்கு டெல்லி ஷாஹின்பாக் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற மாநகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் JCB வாகனத்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் பிர்லாமார்க் பிரதான பகுதியில் போக்குவரத்து முடங்கியது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாவூத் இப்ராஹிமுடன் தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான 20 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். தாவூதின் நெருங்கிய கூட்டாளி சோட்டா ஷக்கீலின் உறவினர் சலீம் குரேஷி வீட்டில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இரண்டு நாள் பயணமாக அசாம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுடன் குவஹாத்தியில் உள்ள காமாக்கியா ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார். பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை, தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை திரு அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி வருவதற்காக ஹெராயின் போதைப்பொருளுடன் பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் நகர் மீது பறந்த ஆளில்லா விமானத்தை இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். அந்த விமானத்திலிருந்து 11 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில காங்கிரஸ் முஸ்லீம் MLAக்கள் குழுவினர் முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மையை சந்தித்து மசூதிகளின் ஒலிபெருக்கி விவகாரத்தை அரசியலாக்க அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தினர். ஒலிபெருக்கி சர்ச்சையை எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துடனும் தொடர்புபடுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனா்.
டெல்லியில் சிறை கைதிகளுக்கான மருத்துவம் மற்றும் தொலைபேசி உள்ளிட்ட வசதிகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சிறைத்துறை அதிகாரிகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி ரோஹிணி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹர்தீப் சிங் என்பவருக்கு மருத்துவ வசதி மறுக்கப்படுவதாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் அவருக்கு உரிய மருத்துவ வசதி வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெய்ப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் அமைச்சர் திரு மகேஷ் ஜோஷியின் மகன் ரோஹித் ஜோஷி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவம் தொடர்பான புகாரில் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமணம் செய்து கொள்வதாக தெரிவித்து அமைச்சரின் மகன் தன்னை ஏமாற்றி டெல்லிக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக அந்த பெண் புகார் அளித்திருந்தார். ராமபிரானை ஒரு போராளியாகவும் அனுமனை ஆவேசத்தின் அடையாளமாகவும் சித்தரித்து பிரிவினைவாத அரசியலில் பாரதிய ஜனதா ஈடுபடுவதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு புபேஷ் பஹல் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதாவின் இந்த அணுகுமுறை சமுதாயத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். தெற்கு டெல்லியில் உள்ள ஷாஹின்பாக் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கட்டடங்கள் இடிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஒரு அரசியல் கட்சிக்காக இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தினர். பஞ்சாப் மாநிலத்தில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதில் எந்தவித அரசியல் குறுக்கீடுகளுக்கும் இடம் தரக்கூடாது என்றும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் திரு பகவந்த் மான் உத்தரவிட்டுள்ளார். சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடனான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் வரும் 23 தேதியிலிருந்து அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெறவுள்ள ஆசிய கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் வெண்கல பதக்க வெற்றி வீரர் ருபிந்தர் பால் சிங் கேப்டனாக இருப்பார். தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கடுமையான வெயில் சுட்டெரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ள நிலையில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் 111.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மகாகாலி நகர் குடிசை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 100 மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. ஒரு குடிசையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த சுமார் 20 குடிசைகளில் சிலிண்டர்கள் வெடித்ததாலும் மிக அதிக வெப்பம் மற்றும் காற்று காரணமாகவும் தீ வேகமாக பரவியது. அதிர்ஷ்டவசமாக உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. போர்ச்சுகல் நாட்டின் அல்கியூவா நீர்த்தேக்கத்தில் 5 கால்பந்தாட்ட மைதானம் அளவுக்கு மிதக்கும் பிரம்மாண்ட சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. 12,000 மேற்பட்ட சோலார் தகடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய இந்த சூரிய சக்தி மின் நிலையம் 5 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் தேர்தல் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே இன்று நடைபெற்றது. அந்நாட்டின் முன்னாள் சர்வாதிகாரி ஃபெர்டினாண்ட் மார்கோஸின் மகன் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் தற்போதைய துணை அதிபர் லெனி ராப்ரிடோ ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் துணை அதிபர் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யு
யுக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ள அமெரிக்கா கணக்கு பராமரிப்பு மற்றும் ஆலோசனைகள் தொடர்பான தனது சேவைகளை ரஷ்ய நிறுவனங்களும் பொதுமக்களும் பயன்படுத்த தடை விதித்துள்ளது. 3 ரஷ்ய தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் 27 தலைமைச் செயல் அதிகாரிகளுக்கும் தடை விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அந்நாட்டிலிருந்து பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு தடை விதிக்க ஒப்புக்கொண்டுள்ள ஜப்பான் உடனடியாக தடை விதிக்க முடியாது என தற்போது தெரிவித்துள்ளது. இந்த இறக்குமதியை கைவிட சிறிது காலம் பிடிக்கும் என ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிதா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செயல்பட்டு வரும் சீனாவின் ஜியாமி நிறுவனம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட விவகாரத்தை அடுத்து 7,250 கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அதன் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சீன நிறுவனங்களுக்கு பாரபட்சமற்ற வர்த்தக சூழலை இந்தியா ஏற்படுத்தி தர வேண்டும் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜாவோ லிஜியான் கேட்டுக் கொண்டுள்ளார்.